மச்சான், அங்க டாப்பர் பையனே உட்காந்து அழுது இருக்கான். அரியர் எழுத வந்த காந்தியை நான் பாறேன். ஒண்ணு சொல்ற மச்சான், கல்யாணம் இன்ட்ரஸ்டிங். சோகம் வந்தா சிரிப்பு வருது, அப்ப சிரிப்பு வந்தா எனக்கு சிரிப்பு வராது. ஏன்னா மனசுல அவ்வளவு சோகம். இப்பெல்லாம் யாராவது சோக் கடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது டாக்டர். சிரிக்கிறானா அழுகுறானா? ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு செம்ம ஜோக் சொல்லிட்டா இங்க வா. செம்ம ஜோக். நீ சிரிச்சிட்ட, நீ சிரிச்சிட்ட, இத விட என்ன ட்ரீட்மெண்ட்? ஓகே, சிரிப்பு வரல. நீங்க சொன்ன ஜோக்கு சிரிப்பு வரல நினைச்சிட்டு சோகத்துல சிரிச்சிட்டு இருக்க டாக்டர். கம்போஸ் 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 கம்போஸ். ஏ காந்தி, உனக்கு வந்திருக்க கண்டிஷன் பேரு நர்வஸ் லாஃப்டர். சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், வலி இந்த மாதிரி நேரத்தில் ஒன்றும் அறியாமனே சிரிச்சிடுவேன். ஆமாம் கரெக்ட். ஆமாம் டாக்டர். ஆ காந்தி, நான் சொல்கிற விஷயத்த நிதானமாக கேளுங்க, பதற்றப்படாதீங்க. இந்த மாதிரி எமோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்களுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸாலேயோ மருந்தாலேயோ முடியாது. உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். இதுக்கு என்ன செய்யறது டாக்டர்? கண்ட்ரோல் செல்ஃப் காந்தி, இதை ஒன்றும் செய்ய முடியாது. காலப்போக்கில் இந்த பிரச்சனை அதுவே சரியானதான் உண்டு. ஐயோ, வேற கால் பண்ணுறாளே, எதுக்காக இருக்கும்? எக்ஸாம் பற்றி கேட்பாளோ. எக்ஸாம் எப்படி எழுதுன? அது இதுதான். என்ன சைலண்டாக இருக்க? ஹலோ. சாரி அங்கிதா. சாரியா? சொதப்பிட்டியா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உனக்கு வேலை போயிடும். வேலை இல்லைன்னா என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க காந்தி. இது தெரிஞ்சு அப்படி பண்றேன்னா யூ ஜஸ்ட் டோன்ட் கேர் ரைட்? அது இல்லை அங்கி. பிட்ரு காந்தி, இட்ஸ் ஓவர், லெட்ஸ் பிரேக் அப். கேக் வெட்டலான்னு கணேஷ் வீட்டு மாடல இருந்தான் ஆண்டி. கரெக்டா 12 மணிக்கு சிரிக்கிற சத்தம் யாருன்னு பார்த்தா என்னது கலச்சம் புள்ளைய, இப்படியா ராத்திரியில தனியா படுக்க விடுவேன்? நம்ம 2003 பால்ராஜ் இல்ல, அதான் செத்து போட்டானே அந்த பால்ராஜ். முதல்ல புள்ளைய வீரபத்ரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடு. சாமி, கயிறு பூச்சு இல்லையா?
சக்தி வாய்ந்தது. இந்த கயிறை நீ 6 மாசத்துக்கு கலட்டவே கூடாது. இந்த கயிறு கையில இருக்கிற வரையும் எந்த காத்து கருப்பும் ஒண்ணு அண்டாது. சாமி கைண்டிச்சுனா சும்மா இருப்பா. மீறி கலண்டுச்சுனா அடுத்த நிமிஷத்துல இருந்து பல ஆபத்துகள் ஏற்படும், பல தப்பான மனிதர்களை சந்திக்க நேரிடும், உயிருக்கே ஆபத்து வரும். வீரபத்ரன் உன் பிரச்சனையை சொல்லியிருக்கேன், அவன் பாத்துக்குவான். கருத முடியற வரையும் இந்த பிரச்சனை யாருக்கும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? ரசிகர் ஷோ போன விட காலு நீளமா இருக்கு. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், குழந்தை கூட்டிட்டு மைதானத்துக்கு லாஸ்ட் இனிமே சிச்சா மவன தலர்கள் நம்மள வச்சிருவானு போகுத. நீ இருக்க மாட்டேன். ஏன் முதுகுல குத்துறீங்க? அங்க தலைய ஒருத்த முதுகுல குதிக்கா யோவர். ஆனா ஒரு ஒண்ணு ஆவாது எனக்கு தெரியும். நான் சென்டிமெண்ட் அப்பா. கூடாது சரிங்கண்ணா. சத்தியமா சோகமா தான்டா இருக்கேன், ஏன் சிரிக்கிறேன்னு வெளில சொல்ல கூடாதுரா. அப்பனே வீரபத்ரா என்ன சேஃபா வீட்டுக்கு கூட்டு போப்பா. அவன் தலை உன்னை பத்தி நிறைய பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன்,
இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இரு. வாயத்தோந்து எதுவும் சொதப்பிடாதடா. ஓகேவா? சரி வா. ஐயோ, என்னெல்லாம் நடக்க காத்திருக்கோ. வீரபத்ரா, என்னை காப்பாத்துறா. சார், சிப்ஸ் எடுத்துங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சொந்த வீடு, ஐடியில் டீம் லீட், அப்புறம் மாதம் 100,000 ரூபா சம்பளம்னு பொண்ணு சொன்னான். ஆமாம், கார்லாம் இங்கே விடுறதுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குமே. எங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கீங்க? கார், அதுதான் கார். சின்ன பசங்க பால் அடிச்சு விளையாடுறாங்க, அதனால வெளில பார்க் பண்ணேன்னு சொன்னியே. கார்டா, கார். காக்கா கார்மல் ஆகி போகுது சார். ஏத்தோட்டு முடிச்சா பையன் கார்மல் ஒன்று கடிக்கிறான். கை கைவி முடியல, இடம் வர சின்னதாகுதா. சுத்திரியா கொண்டு வந்து விடுக்குறோம். இடம் பெருசு. ஏப்பா கரெக்டா. மா அங்கிதா, சம்மர்ல இங்க ரொம்ப ஸ்டஃபியா இருக்கும்ல? ஆமா சார், ஸ்டஃபி ஸ்டஃபி. பட் விண்டர் இஸ் கமிங். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போட்டடா. அம்மா, நீங்க வெறும் பி தானா இல்ல மேல ஏதாவது? இல்ல, ஏதோ கேட்டோ ஜிஆர்இ எழுதிருக்கேன்னு சொன்னாங்க. இல்ல, ஜிஆர்இ கிளியர் பண்ணிட்டாமா? குடி சீக்கிரம் அப்ராட் வர போறான். அப்ராட்? ஹி இஸ் வெரி புக்கிஷ் லைக் தட். இல்ல, இன்னும் கூட ஏதோ சொன்னால குடிக்கிறேன். இன்னுமா? இன்னுமா என்ன சொன்னான் தெரியலையே. காஃபி 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 நாங்க எடுத்துக்க. அம்மா காந்தி, எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். இந்த தடவை அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன். என்னங்க இங்க தாண்ட வச்ச? மூஞ்சி சும்மா இருப்போம் கருத்துணி. நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, என் புள்ள இன்ஜினியர் ஆயிருவேன். அவன் பொறுப்பானவன்ல வேலை போயிடுச்சுதா? எப்படி பைக் லோனு, வீட்டு வாடகை கட்டுறது, பைக் லோனா, என்ன வீட்டு வாடகையா? ஆமா சிரிக்கிற காந்தி. Why are you even laughing? யாப்பா வசிக்கப்படுறியா நீ?